மாநில தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய கூட்டணி, மாநில தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய கூட்டணி ஒன்றாக சேர்ந்து இந்த உள்ளாட்சி தேர்தலை சந்தித்து அமோக வெற்றி பெறும். நாங்கள் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டு வந்தோம், அது உண்மையாயிட்டு இருக்கு. யாருனால இந்த உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போகிறது என்பதை திரு ஸ்டாலின் அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார். ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தில் விரைவாக உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டும் என்று அவர்கள் வாதிட்டுக் கொண்டிருந்தார்கள். 2016 உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே திராவிட முன்னேற்ற கழகம் தான் நீதிமன்றத்துக்கு போய் அதனால் உள்ளாட்சி தேர்தல் தடைபட்டது. அப்பொழுது வார்டு வரையறை சரியில்லை, இடஒதுக்கீட்டை சரியான முறையிலே பின்பற்றவில்லை என்று கூறினார்கள். அதன் அடிப்படையிலே தேர்தல் ஆணையம் முறையாக வார்டு வரையறை செய்யப்பட்டு தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தன. மே மாதமே வார்டு வரையறை செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் குறிப்பிடுகிறது. அதில் ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் கருத்து தெரிவிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டு தமிழகத்தில் 7 ஜோனாக பிரிக்கப்பட்டு 7 ஜோனிலையும் ஆட்சேபனை மனுக்களை பெற்றுக்கின்றார்கள். சுமார் 19,000 மனுக்களை பொதுமக்களிடத்திலும் பல்வேறு கட்சியிடத்திலும் ஆட்சேபனை மனுக்கள் பெறப்பட்டதாக தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே அவர்கள் பரிசீலனை செய்து முறையாக இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வார்டு வரையறை செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையிலே மாநில தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. திரு ஸ்டாலின் அவர்கள் ஒட்டுமொத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார், எந்த வார்டிலே குறை இருக்கின்றது, எந்த மாவட்டத்தில் எந்த வார்டில் மறுவரை செய்யப்பட்டதிலே ஆட்சேபனை இருக்கின்றது, எந்த வார்டிலே இடஒதுக்கீட்டிலே பிரச்சனை என்று தெளிவுபடுத்தாமல் பொத்தாம் பொதுவாக இந்த தேர்தலை எப்படியாவது தள்ளி போட வேண்டும், அதுதான் அவருடைய நோக்கம். ஒவ்வொரு முறை பேசுகின்ற பொழுதும் சொல்லுவார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தேர்தலை வேண்டுமென்றே தள்ளி போட்டுக் கொண்டு போகிறது, காலம் தாழ்த்துகிறது, இதனால் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்காமல் போகிறது. இன்றைக்கு உள்ளாட்சி அமைப்பு தான் அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்கின்ற அமைப்பு, அந்த அமைப்புக்கு முறையாக அதிமுக அரசு தேர்தலை நடத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை தமிழ்நாடு முழுவதும் தெரிவித்து வந்தார். நீதிமன்றமே தேர்தலை நடத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுவிட்டது. 27 மாவட்டங்களிலும் எவ்வித லீகலும் இல்லாமல் நீங்கள் தேர்தலை நடத்திக் கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கி எல்லா ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வெளிவந்திருக்கின்றன. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் இப்பொழுது தேர்தலை அறிவித்திருக்குது. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் 2017 எப்படி தேர்தலை நிறுத்துவதற்கு நீதிமன்றத்தை நாடி தேர்தலை தள்ளி போட முயற்சி செய்து அதன் விளைவாக 3 ஆண்டுகள் தேர்தல் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதேபோல இப்பொழுதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லி இந்த தேர்தலை
எப்படியாவது தள்ளி போட வேண்டும். திமுக தேர்தலை சந்திக்க தயங்குகிறது, அஞ்சுகிறது. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் இந்த தேர்தலை நடத்தக்கூடாது என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துக்கு சென்றார். உச்சநீதிமன்றம் அவருடைய கருத்துக்கெல்லாம் கேட்டுத்தான் 27 மாவட்டத்திலும் நீங்கள் தேர்தல் நடத்திக் கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. மீதமுள்ள 9 மாவட்டத்திலும் முறையாக வார்டு வரையறை செய்து அறிவிப்பு வெளியிட்டு தேர்தல் 4 மாதத்துக்குள் நடத்த வேண்டும் என்றும் தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. இதையெல்லாம் திரு ஸ்டாலின் வரவேற்றுவிட்டு மீண்டும் நீதிமன்றம் செல்கிறார். அதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. ஆகவே அவருடைய திட்டமெல்லாம் இப்படியாவது அந்த தேர்தலை தள்ளி போட வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோள். மக்களை சந்திக்க அஞ்சுகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை கண்டு பயப்படுகிறது, அஞ்சுகிறது. குறிப்பாக திரு ஸ்டாலின் அவர்கள் அஞ்சுகிறார், பயப்படுகிறார். ஒவ்வொரு முறையும் நிருபர்களை சந்திக்கின்ற பொழுது, ஊடகத்தை சந்திக்கின்ற பொழுது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தில் இருக்குதா, திராணி இருக்குதா, தெம்பு இருக்குதா, தேர்தலை சந்திக்கிறது என்று கேள்வி எழுப்புவார். அதே கேள்வியை நாங்கள் எழுப்புகின்றோம். இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தேர்தலை நடத்த வேண்டும் என்று தீர்ப்பை வழங்கிய பிறகு ஏன் பயப்படுகிறீர்கள்? மக்கள் வாக்களித்து தானே அந்த பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு மக்களை சந்திக்க பயப்படுகிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சுகிறது. தமிழ்நாட்டுன்னு இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்குது. தமிழ்நாட்டுன்னு தனியாக சொல்ல வேண்டாங்க. இது வந்து மழை காலமாக இருக்கின்ற காரணத்தினால வெளி மாநிலத்திலிருந்து நமக்கு வெங்காயம் அதிகமாக வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் தற்போது மழை கனமாக பெய்த காரணத்தினாலே, அது விவசாயம் பாதிக்கப்பட்ட காரணத்தினாலே, வரத்து குறைவாக இருந்த காரணத்தினாலே வெங்காய விலை உயர்ந்திருக்கின்றது. இன்னும் ஒரு 15-20 நாட்கள் சரியாகிவிடும். நம்ம தமிழகத்திலே ஒரு 20 நாட்கள் வெங்காய விளைச்சல் நன்றாக இருக்கின்றது. அந்த வெங்காயம் விலை இன்னும் ஒரு 20 நாட்கள் குறையும். அவர் இப்போதான் சொல்லிட்டு இருக்காரு, 3 ஆண்டு காலம் இதே தான் சொல்லிட்டு இருக்காரு. நாங்கள் எவ்வளோ திட்டத்தை நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். குறிப்பாக கோயம்புத்தூர்லேயே எடுத்துங்க, எவ்வளோ பாலம் வேலையாயிட்டு இருக்குது, எவ்வளோ சாலைகளை நாங்கள் சீரமைச்சிட்டு இருக்கிறோம், எவ்வளோ திட்டத்தை கொண்டாந்துருக்கிறோம். அத்திக்கடை அவனாசி திட்டத்தை நாங்கள் தான் கொண்டு வந்தோம். ஆகவே மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வரணுமோ அத்தனை திட்டங்களும் முறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. வேணுமென்றே திட்டமிட்டு ஒரு பொய்யான செய்தியை மக்களிடத்திலே பரப்பி, விசமத்தனமான செய்தியை பரப்பி, ஏதாவது மக்களிடத்திலே குழப்பி, அதில் அரசியல் ஆதாயம் தேட எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஸ்டாலின் முயற்சிக்கிறார். ஒருபோதும் நடக்காது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் MGR வழியிலே, இதே புரட்சித் தலைவர் அம்மா வழியிலே, சிறப்பான முறையிலே எங்களுடைய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன்.